இந்தியாவுடனான கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் சீன ராணுவம் தரப்பில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. லடாக் எல்லையில் கடந்த 2020 இந்திய சீன படைகளிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் தரப்பில் 20 வீரமரணம் அடைந்தனர். ஆனால் தங்கள் தரப்பில் 4 வீரர்கள் மட்டுமே உயிரிழந்ததாக சீன ராணுவம் அப்போது தெரிவித்தது. இதனிடையே இந்த மோதல் தொடர்பாக ஆஸ்திரேலிய செய்தி நிறுவனமான தி ஹலாக்சன் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலின் போது நள்ளிரவில் இந்திய வீரர்களுடன் ஏற்பட்ட மோதலில் சீன வீரர்கள் கடும் குளிர் நிறைந்த ஆற்றில் குதித்து தப்பியதாக தெரிவித்துள்ளது. இதில் 38 வீரர்கள் ஆற்றில் அடுத்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளது.